ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு ஒரு பெர்ஃபெக்டான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. இது 10 நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் இது மிக்சியில் அடித்து எடுத்துக்குவோங்க. நம்ம உருளைக்கிழங்கு குக்கரில் உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸாக நான் 3 தக்காளி பழம் எடுத்துகிட்டு அதுங்க மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். எவ்வளோ பொடியாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். மிக்சி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நாம் ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோட சேர்த்துருவோம். இந்த நம்ம ஊற வச்சுருக்க பாலோடு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமே அரைபடுறோம். கடாயில் வந்துட்டு நான் இந்த உருளைக்கிழங்கு பொறிக்கிற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் பாருங்கள் சூடாயிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு இதோட சேர்த்துட்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு அப்பப்போ தாங்க அது கிண்டி விடணும். ரொம்ப கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா இந்த உருளைக்கிழங்கு உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா ரோஸ்ட்டாக நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா வெந்துட்டு இருக்கணுங்க. நம்ம இன்னொரு அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுட்டு அதுக்கு கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து அதை கைகளில் இந்த மாதிரி வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதில் வந்து சேர்த்துக்கோங்க அந்த ஜீரகத்தை. இந்த ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். இங்கே பாருங்கள் நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல வெங்காயம், அதை வந்துட்டு இதோடு சேர்த்துருவோங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தாங்க நம்ம சப்பாத்தி ரோல் செய்கிறப்ப வந்துட்டு வெங்காயம் பெரிய பெரிய ஸ்லைஸாக தெரியாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் வதங்கணுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமும் 1 நிமிஷம் வதங்கணும். நான் வீடியோ காண்டி இது சீக்கிரம் வதங்கின மாதிரி காட்டுறேன் நான் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்கள் நம்ம அடித்து வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதோட ஒன்றா சேர்த்து இதையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகுங்க. தக்காளி போட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தாங்க நம்ம இதோட மசாலா சேர்க்க போகிறோம். இது நல்லா குக் ஆகணுங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம ஊற்றுனெல்லாம் மேலே இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுட்டு இதோட வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதோட வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க இந்த மசாலா எல்லாமே நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா வதங்குற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதோட உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக அது மாதிரி மேலே வந்து நிற்கணும். அப்போ தான் வந்து நம்ம போட்டு அந்த மசாலா நல்லா குக் ஆகிடுன்னு இருக்கோம். இங்கே பாருங்கள் ஊற்றின எண்ணெய் பூரா நல்லா மேலே வந்து நிற்கிது. இப்போ இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் ரோஸ்ட்டாக பொறிச்சு எடுத்து வந்துருக்கிறேன் உருளைக்கிழங்கு. இப்போ நான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டால் தாங்க அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் வந்துட்டு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோட வந்து சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா பொரியணும், நல்லா ப்ரௌன் கலர் வர வரவுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. 1 விசில் விட்டாவே போதும். ஒரு 1/2 பாயில் வெந்துட்டு நம்ம பொரிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் வெந்துருங்க. இப்போ நாம் அடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பேஸ்ட்டு, அதை வந்துட்டு இதோட வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட இந்த முந்திரி பேஸ்ட் நல்லா சேர்கிற அளவுக்கு நம்ம முந்திரி பேஸ்ட்டு சேர்த்தோன்னே பாருங்கள் கலர் எப்படி நல்லா டார்க் ரெட் கலரில் வருது பாருங்கள். நல்லா அப்படி குக் ஆவாக இன்னும் வந்துட்டு கலர் கிடைக்கும் இந்த கிரேவி. இதோட வந்துட்டு நான் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப வேணாம். இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கஸ்தூரி மேத்திங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க, நம்ம வெந்தயக்கீரையை காய வைக்கிறது தாங்க கஸ்தூரி மேத்தி. நான் கொஞ்சமான அளவில் இதில் சேர்த்துருக்கிறேன், நிறைய போட்டுறாதீங்க. அது இது இது எதுக்காண்டி சேர்க்குறோம் அப்படின்னா இதோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அதுக்காண்டி சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்துட்டு பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு கிரேவி பதத்துக்கு வேணுனாலும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்து சுகர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாச்சு போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுருந்து இறக்கிட்டால் நம்மளோட இந்த கிரேவி ரெடி ஆயிருங்க. நான் சப்பாத்தியில் ரோல் மாதிரி பண்ண போகிறதுனால நான் இந்த அளவுக்கு திக்னஸாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ரோல் பண்ணல சப்பாத்தியில் அப்படியே தான் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்துலேயே எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சுக்குவோம். தோசைகளை சூடு பண்ணிக்கோங்க, சப்பாத்தி இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்பயும் நம்ம நார்மலுக்காக சப்பாத்தி பிசைகிற மாதிரி தாங்க நானும் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ரவுண்ட் சைஸ்ப்பில் இது மாதிரி வந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு ரோல் சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துறேன், நான் ஒரு ரெண்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கல கிரேவி, அதை வந்து நடுவில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை ரோல் மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு சப்பாத்தி ரோல் சுற்ற போகிறேன் பாருங்கள். இது மாதிரி எடுத்து வச்சுட்டு சென்டரில் வச்சுக்கோங்க நம்மளோட ரோலை. ரோல் சுற்றுறனால இந்த திக்னஸ் இருக்கணுங்க. ரோல் உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படியே தொட்டு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி பதத்தில் அதை வச்சுக்கோங்க. ரெண்டு ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளார. எப்பயும் சப்பாத்திக்கு நாம வேறு சைட் டிஷ் செய்வோம், ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு சைட் டிஷ் செஞ்சு இந்த மாதிரி ஒரு ரோல் அப்படி சுற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரோலில் இருக்கிறதுனால குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.